ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு சுரேந்திரன் சுரா சேனல். இன்றைக்கி நம்ம பன்னீர் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஈஸியானது தான். 200 கிராம் சின்ன வெங்காயம், 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், பன்னீர். இப்போது நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் வதக்கிடலாம். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு, எண்ணெய் சூடானதும் நம்ம வெங்காயம் தக்காளியை வச்சு தாளிச்சிடலாம், வதக்கிடலாம். இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் எப்பயுமே சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். உங்ககிட்ட உங்களுக்கு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணாலும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், அதனால் ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் வதங்கியிருக்கும், பாருங்கள், கொஞ்சம் கண்ணாடி பதமாக வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி சேர்த்துடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டு இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். ஓகேங்களா? அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு, பாத்திரம் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய். நீங்கள் அதே பாத்திரத்தை கூட யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு அது சின்ன பாத்திரம், கொஞ்சம் பத்தாது. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் பட்டை கிராம்பு, 1 பட்டை 3 கிராம்பு போடணும். என்கிட்ட பட்டை வந்து சின்னதாக இருக்குங்க, நான் 2 3 போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பெருசாக இருந்தால் 1 மட்டும் போடுங்க போதும், ரொம்ப எல்லாம் வேண்டாம். அது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா கிராம்பு பட்டையெல்லாம் வந்து பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் வெங்காயத்தையும் சேர்த்துக்கணும். இப்போ கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிடுச்சு. இது திருப்பி கொஞ்சம் நல்லா வெந்து பிரிஞ்சு வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நம்ம வதக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசால் சேர்த்துக்கலாம். நான் வந்து எல்லா மசாலும் ஒன்றா அரைச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து மல்லி, கரம் மசாலு, மிளகாய்த்தூள், இது எல்லாமே நான் கலந்து அரைச்சி வச்சுருக்கேன். நான் அந்த மசாலா யூஸ் பண்ணுறேன். நீங்கள் தனியாக வச்சுருந்தீங்கன்னா தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 1.5 டேபிள்ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். இதையும் கலந்து வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசால் போட்டு நல்லா வதக்கிட்டேன். இப்போ கூட எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். பன்னீரை வந்துட்டு நம்ம பீஸ் பீஸாக துண்டுகளாக்கி நம்ம சேர்க்குறோம். ஓகேவா? இன்றைக்கி வந்து என் பசங்க கட் பண்ணாங்க, நான் தான் கட் பண்ணுவேன்னு. ஸோ கொஞ்சம் ஈவனாக இல்லை. போட்டு ஒரு தடவை நல்லா கலரி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கிரேவியாக வேணும் இல்லையா நம்மளுக்கு, அதுக்காக தண்ணி சேர்க்குறேன். இது வந்து நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்த அந்த மிக்சியில் ஒட்டியிருந்ததுலேருந்து எடுத்த தண்ணி. உங்களுக்கு கிரேவிக்கு ஏற்றாப்புல தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் திக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு வெந்து கொஞ்சம் திக்காக வரட்டும், மசாலா வேகணும் இல்லையா. இப்போ பார்த்திங்கன்னா கொதி வர ஆரம்பிச்சிச்சு, நல்லா கொதித்து நம்மளுக்கு கிரேவி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு 5 to 8 minutes ஆகும், அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து கொஞ்சம் கெட்டியாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம 1/2 ஸ்பூன் சுகர் ஏன் சேர்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக்காளி சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் புளிப்புத்தன்மை வரக்கூடாதுன்றதுக்காக 1/2 ஸ்பூன் சுகர் வேணாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம், பட் சுகர் போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பன்னீர் கிரேவி வீட்டில் இருக்க திங்ஸை மட்டும் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து சுகர் எல்லாம் கரைஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் தான் நம்ம வந்து ஆஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம். இப்போ வந்து லைட்டாக நெய் சேர்த்துக்குங்க, நெய்யோ வெண்ணெயோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அது. அது வந்து வீட்டில் செஞ்ச நெய், அவ்வளோதாங்க. பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து இதை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.